ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு கிச்சன் ஜனல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே போல் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஜன்னலுக்கு முன்னாடி அதுக்கு ஃப்ரெண்டில் தான் நம்ம வந்து அடுப்பு வச்சுருப்போம் எங்கள் வீட்லேயுமே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து எண்ணெய் பலகாரம்லாம் பண்ணுறப்ப இன்னுமே அந்த ஜன்னலில் வந்து எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக வலிக்காமல் க்ளீன் பண்ணிடலாங்க அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான லிக்யூடு தாங்க ரெடி பண்ண போகிறோம் நான் சொல்கிற மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் எவ்வளோ கரை இருந்தாலும் சுலபமாக வலிக்காமல் இருபது நிமிஷத்துலேயே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தொட்டு காட்டுறேன் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப நம்ம எண்ணெய் தான் போட்டு சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அந்த கரை வந்து அவ்வளோ ஈஸியாக போகாதுங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துறது இது தான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வந்து வினிகர் சேர்க்க போகிறோம் வினிகர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தம்ளரில் பாதி தம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி பாதி தம்ளர் வினிகர் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பேக்கிங் சோடாக்கு மேலே சே சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடாவில் வினிகர் சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும்ங்க இதனால தான் நான் வந்து அகலமான பவுல் வந்து எடுக்க சொன்னேன் அப்போ தான் நமக்கு வந்து வெளியே பொங்கி வடிஞ்சிடாமல் இருக்குங்க இப்போ அடுத்ததாக இதில் பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூடு இருக்குது இல்லையா அது தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்யூட் யூஸ் பண்ணல சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துணித்து வைக்கிறதுக்கு லிக்யூடு வச்சுருப்பீங்க இல்லையா அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூட் ரெடி ஆயிருச்சுங்க இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலெலாம் வச்சுருந்தோன்னா அதை வந்து எடுத்துக்காங்க உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே கடைகளில் வந்து ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா அதோட மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே லிக்யூட் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நம்ம வந்து இதை வச்சு நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நம்ம வந்து எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நம்ம வந்து ஜன்னல் முழுக்க நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் விண்டோவாக இருக்கும் அதனால் வந்து நம்ம நிற்கிறது அப்படியே தெரியுங்க வெளியே இருந்து பார்த்தா அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம் கிச்சன் ஜன்னலில் இருக்கிற கம்பி இருக்குது பாருங்க அதுலேயுமே நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க நான் வந்து ஸ்டீல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க பாருங்கள் நான் தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்கிற கரை எல்லாமே போகுது கை வலிக்க தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் பாருங்கள் நான் வந்து எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு துணியை வந்து தண்ணியில் நல்லா நினச்சி பிழிஞ்சு எடுத்துக்கங்க பிழிஞ்சு எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து அப்படியே துடைச்சி எடுத்துடலாங்க ஸ்க்ரப்பர் போட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சதுக்கப்புறமா கடைசி அந்த மாதிரி துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க பாருங்க ஒரு மகள வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி துணியில் வந்து அழுக்கு சேர சேர அதில் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு அந்த ஜன்னலில் இருந்த எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ஜன்னல் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு இப்போ வந்து அதில் இருந்து எண்ணெய் பிசுக்கு எல்லாமே காணாமலே போயிடுச்சு பாருங்கள் நல்லா புதுசு போல் ஆயிடுச்சு இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சுத்தமாக அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லவே இல்லை நீங்கள் இருபது நிமிஷத்துலேயே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது இதே போல் கிச்சன் டைல்ஸில் வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுலேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணலாம் அல்லது சீலிங் ஃபேன்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சீலிங் ஃபேன்லலாம் சில பேர் வீட்டில் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அந்த கரை எல்லாமே ரிமூவ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரெஸ் ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி பக்கெட்லாம் வச்சுருப்போம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால கொஞ்ச நாள்லேயே அதில் வந்து உப்புக்கரை வந்து ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வலுவழுப்பு தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம கையை வைக்கும்போதே அப்படியே வலுவலுன்னு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன தான் சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த பக்கெட்டில் இருக்கிற வலுவழுப்பு தன்மை வந்து போகவே செய்யாதுங்க அதே போல் அந்த உப்பு கரையும் அவ்வளோ ஈஸியாக போகாது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா தூள் உப்பு இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த பக்கெட்டில் எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுருலாங்க அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற மகு இருக்குது பாருங்கள் அதுலேயுமே உப்புக்கரை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் தன்மையும் ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ இதுலேயுமே நம்ம வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி பக்கெட் விட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி அதே போல பக்கெட்டோட வெளிப்பகுதியிலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி பாருங்க வலுவழுப்பு தன்மை நல்லா போயிருங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் உங்கள் வீட்டில் வந்து உப்புக்கரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா இந்த உப்பு கூடையே நீங்க வந்து கொஞ்சமாக வினிகர் இருக்கு பாருங்க அதை கூட வச்சு க்ளீன் பண்ணலாங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த வலுவழுப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட்டெல்லாம் நம்ம வந்து கடையில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வரும் இல்லையா இந்த டப்பாவை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதில் வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோங்க கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நெருப்பில் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இது போல் ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுக்கணுங்க ரொம்ப அடிப்பக்கத்தில் வரைக்கும் தொடுற மாதிரி கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஒரு சைடு கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதே போல் இதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கீழே வரைக்கும் டச் ஆகாமல் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் தாங்க நமக்கு தேவைப்படும் இதில் வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்த டப்பாக்கு பின்னாடி ஒட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து கிச்சன் டைல்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அப்படியே ஒட்டிடலாங்க இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடுங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் நம்ம வந்து என்ன போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கேஸ்கெட்லாம் வச்சுருப்போம் இல்லையா குக்கர் கேஸ்கெட் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மாட்டி விடலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன டப்பாவாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு கேஸ்கெட் வந்து தாராளமாக நம்ம வந்து தொங்க விடலாம் கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மூணுலேருந்து நாலு கேஸ்கெட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்காங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ